வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை காட்டு பேய்ப்புடோல். பேய்ப்புடோல் தூய இனமும் இருக்குது, காட்டினமும் இருக்குது. சில காட்டினங்கள், இந்த காட்டு பேய்ப்புடோல் வந்து புங்குடுதீவு, முல்லைத்தீவு, பூநகரி, எழுதுமட்டுவாழ் போன்ற இடங்களில் இது இந்த காட்டு பேய்ப்புடோல் என்ற பெரம்பல் அதிகம். இதுவும் குக்குபிட்டேசிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஏறு கொடி. இந்த தந்தி கம்பிகள் மூலம் மற்ற கம்பிகளை அல்லது மற்ற வேலிகளை பற்றி ஏறக்கூடியது. வெள்ளை நிற பூக்கள் இதில் காணப்படும். இந்த உங்களோட பிரதேசங்களில் இந்த முக்கியமாக வந்து எங்களுக்கு தெரியும், தற்காலத்தில் வைரஸ்களால் ஏற்படுற தொற்றுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாக்டீரியாக்களால் ஏற்படுற தொற்று, எந்த வித காய்ச்சலுக்கும் நாங்கள் பேய்ப்புடோல் என்ற மூலிகை கட்டாயம் எங்களுடைய குடிநீரில் சேர்ப்போம். மிகவும் கைப்பு சுவையுடையது. எப்போவுமே நல்ல கைப்பு சுவையுடைய மூலிகைகளுக்கு வேதிய சத்துக்கள் அதிகம் இருப்பதாக ஆய்வுகளை நிரூபிச்சிருக்கின்றன. அதே மாதிரி அந்த நோய்களை கிருமிகளை கொள்ளுற தன்மையும் அந்த கைப்பு சுவைக்கு இருக்கும். அதே மாதிரி சுரத்தை கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த காட்டு பேய்ப்புடோல் என்ற மூலிகைக்கு இருக்குது. இதனுடைய காய்களை பார்த்தீங்களா, இந்த செடியில் இப்போ காய்கள் இல்லை, வெள்ளை நிற பூக்கள் இருக்கும். காய்கள் வந்து ஒரு நீளமான ஒரு ஒரு ஓரளவுக்கு இந்தளவு நடுவிரலின்ற நீட்டம் அளவுக்குரிய காய்களாக இருக்கும். அந்த காய்களையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இலை, காய், பூ, வேர், தண்டு, முழு செடியுமே நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய கிடைக்கும் போது கூடுதலாக இந்த புங்குடுதீவு பிரதேசங்களில் பெண மரங்களில் இது ஏறி நிறைய செழிப்பாக, நல்ல செழிப்பாக செழித்து மழை காலங்களில், மழை விட்டு இப்போ இருக்கிற காலங்களில் இதன் பெரம்பல் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது முன்பனி காலங்களில் எல்லாம் இதை நிறைய சேகரிக்கலாம். முன்பனி, பின்பனி போன்ற காலங்களில் நிறைய சேகரிக்கலாம். அந்த காலங்கள் போய்விட்டால் இதன் பெரம்பல் அப்படியே இந்த கருகி அழிஞ்சு கொண்டு போயிடும். மீண்டும் மழை காலம் வரும்போது தான் இது கிடைக்கும் கூட. அப்போ இந்த காய்ச்சல் வந்த உடனே நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸை போடாமல் இப்படியான பேய்ப்புடோல் போன்ற முன்பு கூறிய பற்படாகம் போன்ற மூலிகளில் இருக்கிற வேதிய சத்துக்களுக்கு கிருமிகளை கொள்ளுற, வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகளை கொள்ளுற தன்மையும் இருக்கிறபடியினால் எதுவும் காய்ச்சல் அல்லது சுரம் வரும்போது இந்த பேய்ப்புடோல் எதோட இந்த தனிய பேய்ப்புடோலை குடிநீர் காய்ச்சியும் பயன்படுத்தலாம் நீங்கள். அல்லது வீட்டில் உங்களுக்கு சாதாரணமாக உங்களோட சமையல் அறையில் இருக்கிற கொத்தமல்லி, வேர்க்கொம்பு, பேய்ப்புடோல் போன்றவற்றை அவிச்சு மிளகும் போட்டு மண்சட்டியில் குடிநீர் காய்ச்சிட்டு இருக்கிற சுரத்தின் தன்மைக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லது 4 தடவை கூட நீங்கள் இந்த குடிநீர் பயன்படுத்தலாம். 1 தடவையில் 30 to 60 ml மேலே எடுக்கக்கூடாது. இந்த குடிநீரை அருந்தும் போது நல்லா வியர்க்கும் உங்களுக்கு, அதே நேரம் சிறுநீரும் நல்லா போகும், அதிகரித்த சுரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த பேய்ப்புடோல் மூலிகை பயன்படுத்தலாம். அப்போ சுரம் வந்தால் காய்ச்சல் இருக்கிற நேரம் இல்லை, நாங்கள் சாதாரணமாக இந்த நீர்த்தன்மையான குடிநீராக எடுக்கேக்கே உங்களுக்கு சிறுநீர் நல்லா போகேக்கே அந்த அதிகரித்த வெப்பம் அந்த சுரத்தை அடக்கிற அதே நேரம் கூட சிறுநீர் போனாலே நல்லா வெப்பநிலையை, அதிகரித்த வெப்பநிலையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பக்க விளைவுகள் இல்லாத இந்த மூலிகைகளை நீங்கள் தாராளமாக இப்படியான நிலைமைகளில் நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் எங்களுடைய நிற்பீடனத்தையும் தக்கபடி வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் மேலதிக தொற்றுக்கள் எங்களை ஏற்படுத்தாமல் எங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். நன்றி.